கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் அதிலே 20வது வசனம். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 22 அதிகாரம் மற்றும் சங்கீதம் 18 அதிகாரம் இவைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இரண்டும் ஒரு வெற்றி பாடலாயிருக்கிறது. 22 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று எழுதியிருக்கிறது. ஒரு விடுதலையின் மூலமாய் அருளப்பட்ட வெற்றியின் பாடல், ஒரு வெற்றி பாடலின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வாக்கு அருளி இருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மகத்தான விடுதலை அருளி நீங்கள் வெற்றி பாடலை பாடும் ஒரு நாளாய் தேவன் இந்த நாளை ஏற்படுத்துகிறார். நிச்சயமாக உங்களுக்கு எதிராயிருக்கிற சூழ்நிலைகள், உங்களோடு போராடி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு மகத்தான ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையிலே அருள விரும்புகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது 2 சாமுவேல் 22 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே நாம் 5 காரியங்களை நாம் கவனிக்க முடியும். அந்த 5 காரியங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக 2 சாமுவேல் 22 அதிகாரம் அதிலே 1வது வசனம் மற்றும் அதிலே 18வது வசனம், 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். முதலாவதாக இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்கிறவராக வெளிப்படுகிறார். உங்களிலும் பலத்த பிரச்சனைகள், உங்களை மேற்கொள்ள நினைத்த பகைஞரின் சூழ்ச்சிகள், இவைகளிலே இருந்து தேவன் இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் வாசித்த 2 சாமுவேல் 22:20 அவர் விசாலமான இடத்தில் கொண்டு வந்து வைக்கிறவர். அவர் தப்புவித்து விடுவித்து நம்மை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கின் வாழ்க்கையை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு ரெஹபோத் என்னும் ஒரு ஆசீர்வாதத்தை அருளி அவன் பலுகி பெருகும்படிக்கு இடம் உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. நெருக்கத்தில் இருந்த ஜனங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைக்கும் தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். எனவே இவர் விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, இவர் விடுவித்த பிறகு உங்களை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக 2 சாமுவேல் 22:29 கவனிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது. இவர் விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, விசாலமான இடத்திலே உங்களை கொண்டு வந்து வைக்கிறவர் மாத்திரமல்ல, இவர் விளக்காக இருப்பவர், இவர் இருளை அகற்றுகிறவர். இருளின் ஆதிக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படாதபடிக்கு இவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். இவரே உங்கள் விளக்காக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பார். இந்த நாள் முழுவதிலும் அவர் இருளை அகற்றி உங்கள் வாழ்க்கை பட்டப்பகலை போல் பிரகாசிக்கும்படி செய்வார். நான்காவதாக 2 சாமுவேல் 22:33 வாசிக்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிறது, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர் விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, விசாலமான இடத்தில் வைக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு விளக்காயிருந்து உங்கள் வாழ்க்கை பட்டப்பகலை போல் பிரகாசமாக்குகிறவர் மாத்திரமல்ல, இவர் உங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துகிறார். இந்த நாளிலே உங்களை பிரயாணங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையின் முகாந்திரங்கள் எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் உங்களுக்கு பாதையை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசியா 45:2 எழுதியிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன் என்று சொல்லி. எனவே இவர் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர், வழியை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 5வது காரியமாக 2 சாமுவேல் 22:36 கவனிக்கும் பொழுது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி மாத்திரமல்ல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இவர் வளர்க்கிறவராய் இருக்கிறார். என கேட்க
இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அவருடைய காருண்யம் உங்களை வளர்க்கப் போகிறது. அவருடைய கிருபை உங்களை வளர்த்து உங்களை பெரியவர்களாக்கப் போகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஐந்து காரியங்களை தியானித்திருக்கிறோம். அவர் விடுவிக்கிறவர், அவர் விசாலமான இடத்திலே வைக்கிறவர், அவர் விளக்கா இருந்து உங்கள் வாழ்க்கையை பட்டப்பகலை போல் பிரகாசிக்க செய்கிறவர், நான்காவதாக அவர் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், ஐந்தாவதாக தம்முடைய கிருபையினாலும் காருணியத்தினாலும் உங்களை வளர்ப்பவர். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நான் சொன்னது போல ஒரு வெற்றி பாடலை கர்த்தர் உங்கள் வாயிலே அருளி, உங்கள் நாவிலே அருளி, இந்த நாளிலே உங்களை விசாலத்திலே நிறுத்தி விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.